ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருக்குறள் பகுதிகளை பை ஒன்பொன்றாக கவர் இருக்கோம் ஆல்ரெடி சிக்ஸ்திலிருந்து லெவல்த் வரைக்கும் கவர் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக இருக்கிற டுவல்த் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ நம்ம இருக்கோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நாற்பது திருக்குறள் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம வந்து பத்து திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு பத்து திருக்குறளை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த திருக்குறள் பகுதி பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இதெல்லாம் டோட்டலாக இருபது திருக்குறள் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்து வந்து பார்த்தாச்சு இரண்டாவது பத்து தான் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் ஸோ பதினோராவது திருக்குறள் வந்து ஆரம்பிக்கலாம் இந்த திருக்குறள் எல்லாமே வெக்காமை அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆல்ரெடி அதில் பத்தாவது திருக்குறள் ஆல்ரெடி பார்த்தாச்சு வெக்காமை அப்படின்னா வந்து பிறர் பொருளை விரும்பாமை அப்படிங்கிறதான் அர்த்தம் சரிங்களா மற்றவங்க பொருளை விரும்பாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதை வெக்கி அப்படின்னா பிறர் பொருளை விரும்புகிறது வெக்காமை அப்படிங்கிறது பிறர் பொருளை விரும்பாமல் இருக்கிறது ஸோ அதை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க பதினோராவது திருக்குறளில் இருந்து பார்க்கலாம் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் என்ற புண்மையில் காட்சியவர் அதாவது இளம் என்று வெக்கியவர் அப்படின்னா இந்த இளம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இளம்னா வந்து வறியவர் ஓகேங்களா ஸோ இளம் என்று வெக்குதல் செய்யார் இளம் வறியவர் அப்படிங்கிற காரணத்தால வந்து பிறர் பொருளை வெகுதல் அப்படிங்கிறது பிறர் பொருளை விரும்பாம இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க யார் அப்படின்னா செய்யார் அப்படின்னா செய்ய மாட்டாங்க யார் அப்படின்னா புலம் என்ற புண்மையில் காட்சியவர் ஐம்புலன்களையும் என்ற தெளிவுடையவர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கலாம்னா இளம் என்று வெகுதல் செய்யார் யார் அப்படிங்கிறது கேட்கலாம் புலம் என்ற புண்மையில் காட்சியவர் அல்லது உங்களுக்கு இந்த இது கொடுத்துடலாம் ஐம்புலன்களையும் வென்றவர் அப்படிங்கிறது ஆப்ஷனாக கொடுத்துடலாம் ஸோ என்னப்பா வச்சுக்கோங்க இளம் என்று அதாவது வறியவர் அப்படிங்கிற காரணத்தால் வந்து பிறர் பொருளை விரும்பாதவங்க யார் அப்படின்னா புலம் என்ற புண்மையில் காட்சியவர் தான் ஓகேங்களா ரைட் ஸோ இதில் புலம் அப்படிங்கிறது என்னன்னா ஐம்புலன்களை குறிக்கிது புலம் அப்படிங்கிறது ஐம்புலன்களை குறிக்கிறது ஓகேங்களா ரைட் அடுத்த குரல் பார்க்கலாம் அக்காமை செல்வத்திற்கு யாதினின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் அதாவது அக்காமை செல்வத்திற்கு அப்படின்னா வந்து செல்வத்திற்கு குறையாமல் இருக்கிற வழி எது அப்படின்னா அக்காமைங்கிறது குறையாமை சரிங்களா குறையாமல் இருக்கணும் அப்படின்னா யாதினில் என்ன அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் வெக்காமை அப்படின்னா வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன் பிறர் பொருளை விரும்பாமல் இருக்கணும் மற்றவங்க பொருளை விரும்பாமல் இருக்கணும் அவர் வந்து பிறர் பொருளை கைப்பொருட்களை விரும்பாதல் இருக்காத இருக்கணும் அப்போ வந்து அக்காமை செல்வத்திற்கு நம்மளிருக்கிற செல்வம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதை வந்து கேள்வியாக கேட்கலாம் நம்மள்கிட்ட இருக்கிற செல்வம் குறையாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெக்காமை வேண்டும் அதாவது பிறர் பொருளை வந்து விரும்பாது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா உங்களுக்கான பாயிண்ட் சரிங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த அக்காமைக்கான அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அக்காமை அப்படின்னா குறையாமல் இருக்கிறது குறையாமை ரைட் அடுத்தது பாருங்க புலால் மறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் கொடுத்துருக்காங்க புலால் மறுத்தல்னா உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதாவது புலால் அப்படிங்கிறது இறைச்சி சரிங்களா ஸோ மாமிஷம் சாப்பிடாம இருக்கிறத பற்றி தான் அதில் கொடுத்துருப்பாங்க திணல் பொருட்டால் கொல்லாது உலகியனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் இதில் திணல் பொருட்டால் கொல்லாது உலகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாப்பிட்றதுக்காக உயிர்களை வந்து கொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ஓகேங்களா திணல் பொருட்டால் சாப்பிட்றதுக்காக கொள்ளாது கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னா உலகியனில் உலக எல்லாருமே வந்து கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்னா யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் யாருமே வந்து விளை பொருட்டால் விலைக்கு ஊன் ஊன் அப்படிங்கிறது இறைச்சி சரிங்களா ஸோ இறைச்சி விற்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து சாப்பிடல அப்படின்னா அது விற்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடக்காது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஸோ அந்த காலத்தில் வந்து இறைச்சி அதாவது மமிஷன் சாப்பிட்றது உயிர்களை கொள்வது அப்படிங்கிறது ஒரு இதாக பார்க்கப்பட்டது ஸோ அதை வச்சு இந்த திருக்குறள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா தினல் பொருட்டால் கொல்லாத உலக எண்ணில் ஸோ நம்ம வந்து சாப்பிடல அப்படின்னா அதை யாரும் வந்து விற்க மாட்டாங்க அப்படிங்கிறத பாயிண்ட்டு ஸோ இப்படி கூட உங்களுக்கு கேட்கலாம் விளை பொருட்டால் ஊன் தருவாரியில் எப்போது அப்படிங்கிறது வந்து ஒருவேளை கேட்கலாம் ஸோ தினல் பொருட்டால் கொல்லாது நம்ம சாப்பிட்ல அப்படின்னா வந்து விற்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ரைட் இந்த ஊன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு கொடுத்து அதோடைய அர்த்தம் வேற மாதிரி கூட கொடுத்து கேட்கலாம் அடுத்தது வெகுலாமை அப்படிங்கிற அதிகாரத்துலருந்து கொடுத்துருக்காங்க வெகுலாமை வெகுலி அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க வெகுலி அப்படின்னா சினம் வெகுலாமை அப்படின்னா சினம் கொல்லாமை ஓகேங்களா ஸோ அது மாதிரி தான் வெக்கி அப்படின்னா வந்து நமக்கு பிறர் பொருளை கவரது கவரை நினைக்கிறது வெக்காமை அப்படிங்கிறது பிறர் பொருளை கவர விரும்பாமை அப்படிங்கிறது ஸோ வெ அதே தான் வெகுலாமை அப்படிங்கிறது சினம் கொல்லாமை அப்படிங்கிறத பற்றி தான் சினம் கொல்லக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்க்கலாம் ஸோ நிறையவே திருக்குறள் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பதினாலாவது திருக்குறள் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அள்ளிடத்து காக்கின் காவாக்கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது செல்லிடத்து அப்படின்னா தன்னுடைய இது வந்து தன்னுடைய சினம் தன்னுடைய கோபம் வந்து செல்லுபடியாக வலியவர்கிட்ட சிறிய மெலியவர்கிட்ட வந்து சினத்தை சினத்தை வந்து காட்டாமல் காக்குறாங்க இல்லையா ஸோ அதுதான் சினம் காக்குறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா நமக்கு கீழே இருக்காங்களே வலியவர் அப்படிங்கறது நமக்கு கீழே இருக்காங்க நம்ம நம்ம வந்து கோவப்பட்டாலும் வந்து பொறுத்துட்டு போவாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்கள்ட்ட சினம் கோபு கோவப்படாமல் இருக்கிறது கோவத்தை காப்பா காக்கிறது சினம் காக்கிறது அப்படிங்கிறதான் சினத்தை காப்பான்னு அர்த்தம் அதே அது இல்லாமல் அள்ளிடத்து அள்ளிடத்து அப்படின்னா நம்மளுடைய கோபம் செல்லுபடியாகாத நமக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட சினத்தை காத்தா என்ன சினத்தை காக்கல்னா என்ன அவங்கள்ட்ட கோவப்படாமல் அடக்கிட்டு இருந்தா என்ன இல்லாமல் இருந்தா அவங்களும் செல்லுபடியாகாது நமக்கு மேல இருக்கவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்கள்ட்ட இது பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன ஆனா யாருக்கிட்ட இருக்கணும் நமக்கு கீழே இருக்க மெளியவர்கள்ட்ட நம்ம கோவப்படாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சினம் காக்குறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு அவங்களுக்கு மேல இருக்க உயர் அதிகாரிகள்ட்டையோ இல்லை வந்து மேல இருக்கவங்கள்ட்டையோ வந்து அவங்க பயங்கரமாக இவங்க மேலே கோவப்படுவாங்க அங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க சிரிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இல்லை அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட அவங்க பசங்கள்ட்டையோ வந்து பயங்கரமாக கோவப்படுவாங்க அந்த கோவத்தை தான் இங்கே காட்டுவாங்க சரிங்களா அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க நம்மள்ட்ட மெளியவர்கள்ட்ட கோவப்படாமல் இருக்கிறது தான் சினம் காக்கிறது நமக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட சினம் காக்குறது அப்படிங்கிறது காத்தா என்ன காட்டி என்ன அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது உங்களுக்கு இப்படி கேட்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரியான லைன் கொடுக்காம வந்து உங்களுக்கு பொருளாகவே கொடுத்து கேட்கலாம் யாருக்கிட்ட எப்படி அப்படிங்கிறது கேட்கலாம் சரிங்களா ரெடி இதில் செல் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது கேட்கலாம் மேபி செல்லுனா செல்லுபடியாகும் மெளியவர்கள் அல் அப்படிங்கிறது யாருன்னு கேட்கலாம் செல்லுபடியாகாத வழி வர்கள் சரிங்களா இதுமே உங்களுக்கு மெயினான பாயிண்ட் இருக்கு செல் அல் அதற்கான அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரைட் அடுத்தது பதினைஞ்சாயிரத்திருக்குறள் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் அதாவது மரத்தல் வெகிலியை யார் மாட்டும் அப்படின்னா வந்து யார் என்ன செஞ்சாலும் வந்து வெகிலி அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன் சினம் அப்படிங்கிறது அதாவது வெகிலி அப்படிங்கிறது கோபம் தான் சரிங்களா ஸோ கோபம் யார் செஞ்சாலும் அதை மறந்துடணும் ஏன் அப்படின்னா தீய பிறத்தல் அதனால் வரும் தீய விளைவுகள் அதனால தான் வருது தான் வருது கோபப்படுறதுனால தான் வருது அப்படிங்கிறனால ஸோ அந்த சின்னத்தை வந்து நம்ம இது பண்ணாமல் அதை மறந்துடணும் கோபம் கொள்ளாமல் அதை மறந்துடணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ எதனால் தீய விளைவுகள்

நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற அதாவது நகை அப்படிங்கிறது நம்ம நகை நகைச்சுவை சொல்லுவோம் இல்லையா நகைச்சுவைனா சிரிப்பு ஓகேங்களா நகை அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய முகத்தில் வர முகமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முகமலர்ச்சியும் உவகை அப்படிங்கிறது அகமலர்ச்சி நம்ம உள்ளத்துல இருக்கிற மகிழ்ச்சி சரிங்களா உவகைங்கிறது அகமலர்ச்சி இது ரெண்டுத்தையும் கொள்ற சினத்தின் பகையும் உலரோ இது ரெண்டுத்தையும் கொள்ற சினத்தையை விட நமக்கு வேற ஏதாவது பகை இருக்கா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ அப்போ முகத் நகை நகையையும் உவகையும் கொள்வது எது அப்படின்னு கேட்கலாம் சினம் தான் அல்லது சினம் வந்து எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது பகையாக இருக்குது அப்படிங்கிறது கேட்கலாம் மீனா வந்து என்னென்னா அந்த நகை முகமலர்ச்சி உவகை அப்படிங்கிறது அகமலர்ச்சி இந்த அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நகையும் உவகையும் கொல்றது எது அப்படின்னு கேட்கலாம் சினம் அல்லது கோபம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும் சரிங்களா ஸோ நகையும் உவகையும் கொள்வது சினம் அதே மாதிரி நகைனா முகமலர்ச்சி உவகைனா வந்து அகமலர்ச்சி அவ்வளோதான் அடுத்தது பதினேழாவது திருக்குறள் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அதாவது தன்னைத்தான் காக்கின் தன்னை நம்ம நம்மளை வந்து நம்ம காத்துக்கணும் அப்படின்னா காத்துக்க நினைக்கணும் அப்படின்னா சினம் காக்க சினத்தை காக்கணும் இருந்து வர கோவத்தை காக்க வேண்டும் அப்படி காக்கலைனா காவாக்கால் காக்கலை அப்படின்னா தன்னையே கொல்லும் சினம் அது வந்து நம்மளையே கொல்லும் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம் இதில் உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கலான்னா சினம் நம்மளையே அழித்து விடும் அதாவது சின அது நம்மளையே அழித்து விடும் நம்மையே அழித்து விடுறது எது அல்லது தன்னையே கொல்லும் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது சினமா இல்லை பண்பில்லாததா அறிவில்லாமல் இருக்கிறதா இல்லை வந்து வேறு ஏதாவதா அப்படிங்கிறத உங்களுக்கு கேள்வி கொடுத்து கேட்கலாம் சரி சரிங்களா நம்மையே அழித்து விடும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா எதை காப்பாற்றும் எதை காக்கணும் அப்படின்னா சின்னதாக காக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து சின்னதாக இருக்கும் சின்னதாக ஒரு எளிமையான பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி சினத்தை காத்தோம் அப்படின்னா நம்மளை காப்பாற்றுற மாதிரி தானே அவ்வளோ தானே எளிமை தானே அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் ஆப்ஷன் இல்லை அதுக்கேற்ற மாதிரியே அடுத்த மூணு ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒழுக்கம் இப்போ இப்போ பாருங்க சினம் அப்படின்னு ஒரு ஒழுக்கம் வச்சு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதை காக்கணும் அப்படின்னா ஒழுக்கத்தை காக்கணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு யோசிக்க தோணும் ஆனால் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சினத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிற தான் இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த லைனை கொடுத்து கேட்கிறேன் சரிங்களா சோ அப்ப அந்த இடத்துல கன்ஃப்யூஷன் ஆகூடாது தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் பதினெட்டாவது திருக்குறள் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும் புனையை சுடும் அதாவது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னா சினம்ங்கிறது கோபம் நமக்கு தெரியும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னா நம்மள்கிட்ட சுற்றி இருக்கவங்க இருக்காங்க இல்லையா நம்ம சுற்றத்தார நண்பர்கள் இவங்களை வந்து கொல்ற ஒரு கொல்லி அப்படிங்கிறது வந்து சினம் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை கொள்வது எது அது சினம் தான் ஓகேங்களா ஸோ கொல்லி அப்படிங்கிறது நெருப்பு அப்படிங்கிற அது அர்த்தத்துலேயும் வரும் கொல்லி அப்படிங்கிறது அவங்க எல்லாத்தையும் வந்து அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்கள எல்லாத்தையும் இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்துலேயும் வரும் சரிங்களா ஸோ இனம் என்னும் ஏமாப்புனையைச் சுடும் அது மட்டும் இல்லாமல் இனம் என்னும் நம்மளை சுற்றி இருக்காங்களையா சுற்றத்தார் இருக்காங்களையா அவங்க அப்போ சுற்றத்தார் அப்படிங்கிற அந்த ஏமாப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பு ஏமாம் அப்படிங்கிறது பாதுகாப்பு குறிக்கும் அப்ப பாதுகாப்பு நம்ம சுற்றி இருக்கிற சுற்றத்தார் அப்படிங்கிற பாதுகாப்பு புனையை சுடும் அப்படிங்கிற தெப்பத்தை வந்து அது வந்து என்னென்னா சுத்தெழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினத்தை வந்து நமக்கு கொல்லி அதாவது நெருப்பாக வந்து உருவகப்படுத்திருக்காங்க சரிங்களா இது ஒரு பாயிண்ட்டு அதேமாதிரி இனம் என்னும் சுடும் இனம் அப்படிங்கிற நம்மளை சுற்றி இருக்கிற தெப்பத்தை பாதுகா பாதுகாக்கிற தெப்பத்தையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா சுற்றளிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் எந்த பாயிண்ட் வேணா உங்களுக்கு கேட்கலாம் சினம் என்னும் சேர்ந்தரை கொல்லி அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்கள அழிக்கும் நெருப்பு அப்படிங்கிறது எது சினம் அப்படிங்கிறது தான் இனம் என்னும் சுடும் இனம் என்னும் நம்மளை சுற்றத்தை சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தை சுற்றளிக்கும் எது அப்படிங்கிறது கேட்கலாம் சினம் அப்படிங்கிறதான் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு லைனும் கொடுத்து கேட்கலாம் அதே மாதிரி இது வந்து அணியிலேயும் வருது என்ன அணி அப்படின்னா வந்து ஏகதேச உருவகனி என்னப்பா அது ஏகதேச உருவகனின்னா நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம் என்ன ஏகதேச உருவகனினா ஒரு செயலிலேயோ ஒரு திருக்குறள் ஒரு குரல்லையோ வந்து இரண்டு விஷயங்களை பத்தி ஒரு வந்துட்டு அதில் ஒரு விஷயத்தை மட்டும் உருவாக்கப்படுத்திட்டு இன்னொரு விஷயத்தை உருவகப்படுத்தாம விடுறது அப்படிங்கிறது தான் வந்து ஏகதேச உருவகனி இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் சினம் கொள்றத பத்தி இருக்கும் சினம் கொள்ளாததை பற்றியும் இருக்கும் ஆனா சினத்தை சினத்தை வந்து எதுக்கு உருவகப்படுத்திருக்காங்க அப்படின்னா வந்து கொல்லி அதாவது நெருப்புக்கு வந்து உருவகப்படுத்திருக்காங்க இன்னொரு சினம் கொல்லாமைய வந்து நீருக்கோ கடலுக்கோ உருவகப்படுத்த கொடுக்காம இருந்திருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை பற்றி வர்றது ஒன்று எதிராக இருக்கிற ரெண்டு விஷயங்களை பற்றி வந்துட்டு ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமல் இருக்கிறது ஏகதேச உருவாக்கி சரிங்களா இதில் சின்னத்தை வந்து கொல்லியாக வந்து உருவகப்படுத்திருக்காங்க நெருப்பாக உருவகப்படுத்திருக்காங்க சரிங்களா ரைட் அடுத்தது பாருங்கள் ஊழ அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஊழ் அப்படின்னா என்னன்னா இதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது நீங்கள் நெட்ல சர்ச் பண்ணுவீங்க கூட ஒரு நிறைய அர்த்தங்கள் இருக்குது எக்ஸாக்டாக தமிழில் இப்போ புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை அப்படிங்கிறது இல்லை ஸோ இதுக்கு வந்து என்னன்னா உள் ஊள் வினை அப்படின்னா நம்ம வந்து நிறைய இடத்துல படிச்சிருப்போம் உள் வினை அப்படிங்கிறது அது இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எது எந்த மாதிரியான அர்த்தத்தில் வருது அப்படின்னா நம்மளுடைய தலைவிதி தலையெழுத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதில் பழமை வினை நம்ம ஆல்ரெடி செஞ்ச வினைக்கான ஒரு இது ப வந்து அனுபவிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதான் உள் வினை அப்படிங்கிற அதிகாரத்தில் அந்த ஒரு வார்த்தையில வந்து நமக்கு அர்த்தமாக வரும் அதாவது உள் அப்படிங்கிறது வந்து தலையெழுத்து தலைவிதி அப்படிங்கிற இது இதுலேயும் வரும் இன்னொன்று வந்து என்னன்னா முறைமை பண்பு அதாவது நம்ம இப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் அப்படிங்கிற அந்த முறைகளை பற்றி சொல்கிறது அந்த ஊல் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்துலையும் வருது சரிங்களா நமக்கு இந்த இரண்டு திருக்குறளையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இது இப்படி தான் இருக்கும் இப்படி இருந்தாலும் அது இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நியதிகளை ஒரு உண்மையை வந்து ஒரு முறைமையை வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஊல் அப்படிங்கிறத அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு உண்மையை வந்து ஒரு உலக உண்மையை உள்ள கரெக்டான ஒரு முறைகளை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா ஊழுங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது நீங்கள் தேடி பார்த்திங்கன்னா கூட பகைன்னு வரும் இன்னும் நிறைய விஷயங்கள் கூட வரும் ரைட் அடுத்தது பாருங்க பத்தொன்பதாவது திருக்குறள் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகவும் அதாவது இதில் உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நுண்ணிய நூல் பல கற்பினும்னா நிறைய நூல்களை கற்றுக்கிட்டு இருந்தாலும் மற்றும் தன் உண்மை தன் உண்மை அறிவே மிகவும் எவ்வளோ நூல்களை கற்றுக்கிட்டாலும் நம்மளுடைய உண்மையான அறிவு தான் இந்த எந்த ஒரு இடத்துலையும் வந்து செல்லுபடியாகும் அதுதான் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாம் கற்றுக்கிறது எதுக்கு நம்மளுடைய அறிவு வளர்த்துக்க தான் அறிவு வளர்த்து நம்மளுடைய உண்மையான அறிவு தான் எல்லா இடத்துலையுமே வந்து மேலோங்கி நிற்கும் ஸோ அதுதான் பாயிண்டாக இருக்குது தன் மற்றும் தன் உண்மை அறிவே மிகவும் எது வந்து மேலோங்க நிற்கும் அப்படிங்கிறது கேட்கலாம் சரிங்களா நுண்ணிய நூல் பல கற்பதா அல்லது நம்மளுடைய உண்மையான அறிவா அப்படிங்கிறது கேட்கலாம் ஸோ நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவு மிக நம்மளுடைய உண்மையான அறிவு தான் மிகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ரைட் அடுத்தது இது உங்களுக்கு இந்த லைனை கே கொடுத்துட்டு வந்து இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு டேஷ் கொடுத்துட்டு ஆப்ஷன் மாற்றி கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா ரைட் அடுத்த குரல் பார்க்கலாம் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியார் ஆதலும் வேறு அதாவது இருவேறு உலகத்து இயற்கை உலகத்து இயற்கை உலகத்து இயல்பானது இரு வகைப்படும் ரெண்டு வகைப்படும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா உலக முறைகளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் மேலே பார்த்தீங்கன்னா யார் அறிவுடையவங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் உலகத்தினுடைய இயல்பு வந்து இரு வகைப்படும் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ உலக முறைமைகளை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஊழல் அப்படிங்கிற அதிகாரம் அது ஆனது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சரிங்களா ரைட் ஸோ இருவேறு உலகத்து இயற்கை அப்படிங்கிறது இரண்டு வகைப்படற இரண்டு வகையான இயல்புகளை உடையது உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்னு வந்து திருவேறு திரு அர்த்தம் என்னென்னா செல்வம் செல்வம் அப்படிங்கிறது தெல்லியார் அப்படிங்கிறது என்னென்னா அறிவுடையோர் ஸோ இந்த சொல்லினுடைய பொருளும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் தெரியார் அப்படிங்கிறது அறிவுடையர் அறிவுடையால் ஆதலும் ஏறி ஆகிறதுங்கிறது வேற செல்லும் ஆகிறதுங்கிறது வேற அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா உலகங்கிறது இருவேறு வகைப்படும் அறிவுடையவர் வே ஆகிறது வேற செல்லும் ஆகிறது வேற அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கூட உங்களுக்கு கேட்கலாம் எதை ஒப்பமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க எதை எது வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி ஒப்பமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்கலாம் செல்வத்தையும் அறிவு செல்வமுடையவர்களையும் அறிவுடையவர்களையும் ஒப்பமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா திருவேறு திருவேறு தெல்லியார் ஆதலும் வேறு அப்படின்னா வந்து செல்லும் உடையவர்கள் எல்லாமே வந்து இவங்க அறிவுடையவர்களாக இருக்க மாட்டாங்க அறிவுடைய பெரியவர்கள் எல்லாமே வந்து செல்வமுடையவர்களாகவும் இருக்க மாட்டாங்க சரிங்களா இது இது செல்வமாக செல்வத்தை வந்து பெறதுங்கிறது வேற அறிவு அறிவை வந்து பெறது அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறத இதில் சொல்லிருப்பாங்க சரிங்களா ரைட் ஸோ இதுதான் வந்து ஊழல் அப்படிங்கிற அந்த முறைமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரத்தில் ரைட்டுங்களா ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு பத்து திருக்குறளையும் வந்து பார்த்தாச்சு இதற்கு அடுத்தது நூல்வெளி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நூல்வெளி அப்படிங்கிறது நம்ம சிக்ஸ்த்துலேருந்து பார்த்துட்டே இருக்கோம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம் இதில் மேக்ஸிமம் லெவல்த்துலேயே கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி எல்லாமே பார்த்தாச்சு அதெல்லாம் ஒரு ஒன்று ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதையும் பார்த்துடலாம் ஸோ திருக்குறள் குரல் திருக்குறள் குரல் என்பாக்களால் ஆனது பதினேழு கீழ்கழக்கு நூல்களில் ஒன்று இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு குரல் ஈரடி வெண்பா திரு அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்று அடைமொழியால் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் அடையெடுத்த கருவியாக பெயர் இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க மாட்டாங்க அடையடுத்த கருவியாக பெயர் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது அடையடுத்த கருவியாக பெயர் நல்லா நம்ம வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குரல் வந்து குரல் உலக பொதுமுறை அறவிலக்கியம் தமிழர் திருமுறை இதெல்லாம் வந்து இதை வந்து சிறப்பித்து சொல்கிறாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சிறப்பித்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆங்கிலம் லத்தின் கிரேக்கம்

கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கலாம் நல்லா நான் வச்சுக்கோங்க நாலு அப்படிங்கிறது நல்லடியார் இரண்டு அப்படிங்கிறது இரண்டு அடிகள் உடைய திருக்குறளை குறிக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களை பற்றி ஒரு பாடலே வந்து பல பல அந்த இதில் வந்து பல சங்க இலக்கியங்களில் வந்து இருக்குது பல பாடலாக வந்து இருக்குது ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் வள்ளுவர் நூற்கு எல்லுரை செய்தார் இவர் இவங்கெல்லாம் வந்து வள்ளுவருடைய திருவள்ளுவருடைய நோக்கு உரை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருக்குறள் முதல் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது இதுவும் கண்டிப்பாக கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் தான் வந்து முதன் முதல்ல இருக்காங்க சரிங்களா ரைட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருக்கு திருவள்ளுவரை பற்றி திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் வந்து புகழ் வந்து ரெண்டு லைன் வந்து இருக்குது அது யார் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது பாரதியார் சொல்லியிருக்காரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்ட்டு பாரதியார் பாரதி தாசன் சொல்லியிருக்காரு சரிங்களா இதில் தமிழ்நாடுன்னு முடிஞ்சிச்சுன்னா பாரதியார் ஓகேங்களா ஏன்னா செந்த தமிழ்நாடுன்னு போது இல்லையே தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு தானே எப்பயுமே இருப்பார் பாரதியார் ஸோ தமிழ்நாடுன்னு முடிஞ்சால் பாரதியார் இவர் வந்து மைண்ட் தாட் பெருசாக போயிருச்சு யார் பாரததாசன் அது அதுக்கு அடுத்து வந்த மைண்ட் மைன்டாட் பெருசாக போயிருச்சு வையகமே உலக லெவலில் வந்து யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க சரிங்களா தமிழ்நாடுன்னு முடிஞ்சால் அது பாரதியார் வையகமேன்னு முடிஞ்சா அது பாரதிதாசன் மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவருடைய சிலையை சிலை வந்து கன்னியாகுமரியில் அமைச்சிருப்பாங்க நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வந்து அமைச்சிருக்காங்க எங்கே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது கன்னியாகுமரி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதா ஸோ தெரியாதவங்கள வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூரில் இருக்குது நெக்ஸ்ட் திருக்குறளினுடைய அந்த அமைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க திருக்குறள் அப்படிங்கிறது மூன்று பிரிவுகளை உடையது அதாவது அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மூன்று பிரிவுகளை உடையது ஸோ இதனுடைய அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் முப்பத்தி எட்டு எழுபது இருபத்தஞ்சு அந்த ஆறு நம்பர் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இயல் அப்படின்னா ஒன்பது இயல் இருக்கு டோட்டல் எத்தனை இயல் ஒன்பது இயல் ஸோ நாலு மூணு ரெண்டு அப்படியே இறங்கு வரிசையில் வரும் நாலு மூணு ரெண்டு தான் இதோடைய அந்த ஒரு ஆர்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய இயல்களின் பெயர்கள் வந்து ஒவ்வொரு இயல்களுக்கும் எத்தனை பெயர்கள் இருக்கு அது ஒவ்வொன்றுலையும் என்னென்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் வந்து நான் போன லெவல் லெவல்த்து பார்க்கும்போது இதுக்கான ஷார்ட்கட்லாம் கட்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா அந்த லெவல்த்தில் இருக்கிற அந்த ஷார்ட்கட் வந்து ஒரு டைம் பார்த்துட்டு இப்பயும் ஒரு டைம் வந்து சொல்லி பார்த்துக்கோங்க அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரைட் அடுத்தது மார்க் பார்க்கலாம் மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது போட்டில் இருக்காங்க பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க அது வந்து நெருப்புற மாதிரி இருக்கு ஸோ இது எதற்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி ஓகேங்களா நம்மளை சேர்ந்தவர்களாக கொல்லி அதாவது நெருப்பு மாதிரி இனம் என்னும் ஏமா புனியை சுடும் அந்த மாதிரி நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற அந்த ஒரு படகை வந்து அதை சுட்டெரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது கடலின் பெரியது பயன் அறியாமல் ஒரு ஒரு செய்த உதவி பயன் தூக்கார் செய்த உதவி நைன் தூக்கி நன்மை கடலின் பெரியது அப்படிங்கறதான் அதற்கான திருக்குறளாக இருக்கும் கடலோட பெரியது பயன் அறியா ஒரு ஒருவர் நமக்கு செய்த உதவி அடுத்தது ஒரு நாலடியார் பாடல் கொடுத்துருக்காங்க பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னா நல்லவே எல்லாம் தீயவாம் தீயவும் எல்லாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யற்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு நல்லதுலேயும் தீமை இருக்குமா தீமையிலையும் நல்லா இருக்குமா நல்லது இருக்குமா சரிங்களா இது வந்து இந்த நல்லடியார் பாடலை வந்து படித்து பார்த்தீங்கன்னா இதற்கு பொருத்த பொருத்தமான திருக்குறளாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு புது கவிதை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புது கவிதைக்கு பொருத்தமான திருக்குறள் என்ன அப்படின்னா அந்த பதினான்காவது திருக்குறள் மேலே இருக்கு நம்ம இதில் லிஸ்ட்டில் வந்து பதினாலாவது திருக்குறள் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் இது வந்து எதை பற்றி வரும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா நம்மளுடைய வெளியவர்கள்ட்ட வந்து சின்னத்தை காக்கிறதா சின்னம் காக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வலியவர்கள்ட்ட சின்னத்தை காக்கிறத சின்னம் காக்கிற மாதிரி ஆகாது அப்படின்ட்டு ஸோ அதை வச்சு தான் வரும் ஸோ இதில் வந்து நமக்கு அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய அவங்க மே அவங்க மேலே இருக்கவங்கள்ட்ட வந்து அடங்கி போய்ட்டு இருப்பாங்க அவங்க கோவப்படுறத பார்த்து அடங்கி போய்ட்டு இருப்பாங்க ஸோ நாங்கள் பிள்ளைங்கள்ட்ட வந்து கோபப்பட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரைட் அடுத்தது இலக்கண குறிப்பு இருக்குது ஸோ அன்பும் பண்பும் அப்படிங்கிறது வந்து எண்ணுமையில் வரும் இந்த மாதிரி இம்மை இம்மில் முடிஞ்சாலே அது வந்து எண்ணுமை இம்மில் முடியல அப்படின்னா வந்து அது உண்மை தொகையில் வரும் நன்கலன் அப்படிங்கிறது பண்புத்தொகை சரிங்களா இந்த நன்கலன் நன்மை கூட்டல் கலன் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா மயில முடியுது அப்படிங்கிறதுனால இது பண்புத்தொகை அடுத்து மரத்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்கிறது இல்லை இல்லை முடிஞ்சாலே அது தொழில் பெயர் தான் ஸோ மரத்தல் அப்படிங்கிற அந்த தொழிலை குறிக்கிறதுனால தொழில் பெயர் உலகு அப்படிங்கிறது அந்த இடத்தை குறிக்குது சரிங்களா உலகம் அப்படிங்கிற இடத்தை குறிக்கிறதுனால இது இடவாகு பெயர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பொருள் கூறுகை வெகுி அப்படிங்கிற சின்னம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் புனை அப்படிங்கிறது தெப்பம் அதை நம்ம வச்சுக்கோங்க ஏமாம் அப்படிங்கிறது பாதுகாப்பு இது மூணு நாலுமே பார்த்தாச்சு ஸோ தான் தெரிஞ்சுக்கோங்க ஏமாம் அப்படிங்கிறது ஏமாப்பு ஏமம் அப்படிங்கிறது பாதுகாப்பு திரு அப்படிங்கிறது வந்து ஏமம் அப்படிங்கிறது பாதுகாப்பு ஏமாப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பு சரிங்களா திரு அப்படிங்கிறது செல்வம் அடுத்தது வையகமும் மாணவம் ஆற்றல் அரிது அப்படிங்கிறது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணகமும் ஆற்றல் அரிது அப்படிங்கிறது தான் கரெக்டான திருக்குறளாக வரும் அடுத்தது பகையும் உழவோ பிற பகையும் உழவோ பிறனா வேறு பகை உண்டோ இதை விட வேறு பகையும் உண்டோ அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் யார் அப்படின்னா வந்து தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் அதாவது உலக நேதிக்கு கரெக்டான வழியில் வாழ்கிறவங்க உல தெய்வத்து உலகத்துக்கு மேலே இருக்கிற வான உலகத்தில் இருக்க தெய்வத்துக்கு இனியாக வைக்கப்படுவாங்க அடுத்து பயன் செய்த நன்றி பயன்தூக்கார் செய்த உதவி அப்படிங்கிறது வந்து நன்மை கடலினும் பெரியது அப்படிங்கிறதான் அடுத்தது சினம் அப்படிங்கிறது நம்மளை சேர்ந்தவரை கொல்லி காலத்தினால் செய்த நன்றி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஞானத்தின் மான பெரிது அப்படிங்கிறதா அதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு பொறுத்துக்கு சரிங்களா ரைட் ஸோ அவ்வளோதான் இதில் அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு பாதி திருக்குறள் பகுதிகளை முடிச்சாச்சு ஸோ இன்னும் வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இயல் வந்து நமக்கு வந்து அடுத்த ஒரு இல்லை வந்து நமக்கு ஒரு இருபது திருக்குறள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம வந்து அடுத்த கூட இன்னும் ரெண்டே வீடியோ தான் ரெண்டு வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அளா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ